அர்ராசிக் அர்ரசாக், அவன் ரிஸ்கை முடிவெடுத்திருக்கிறான். ரிஸ்கு முகத்தர், வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது. எப்போது? நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலும். ஏன்? வானங்கள் பூமிகள் இந்த உலக உருவாவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். சூரத்துல் கமர் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா குல்ல ஷைஇன் கலக்னாஹு பிக்கதர், எல்லாவற்றையும் அல்லாஹ் கதரை கொண்டுதான் படைத்திருக்கிறார். திருமிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூதாவுது கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹுடைய தரத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக பெண்ணை படைத்தான், அல் கலம் பேனாவை படைத்தான். ஃபகால லஹு உக்தும், அல்லாஹ் சொன்னான் எழுது என்று. அது கேட்டது, ரப்பி வமாத அக்தும், நான் எதை எழுதுவது யா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், உக்தும் மகாதீர குல்லி ஷைஇன் ஹத்தா தகூம ஸஆ, மறுமை ஏற்படும் வரை உள்ள எல்லாவற்றையும் எழுதி முடித்து விடு என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து அது எழுதியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கதபல்லாஹு மகாதீரல் கலாயிக் قبل ان يخلق السماوات والارض ب50,000 سنة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுடைய எல்லா கதரையும், வானங்கள் பூமிகள் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய கதர். நான் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே, இந்த முறையில் பேசுவது அல்லாஹ்வுடைய கதர். நீங்கள் இதை செவிமடுப்பது அல்லாஹ்வுடைய கதர். நான் வாழ்கின்ற இடத்தில் நான் அமர்ந்திருப்பது அல்லாஹ்வுடைய கதர். இந்த உலகத்திலே, இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கதர். இது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முடிவெடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எழுதப்பட்டது. அதை யாரும் யாராலும் நீக்க முடியாது, மாற்ற முடியாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வக்கல பிர்ரஹ்ம மலிகன், ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவறையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால், யா ரப்பி நுத்ஃபா, அந்த மலக் கேட்பார், யா அல்லாஹ் இந்திரியம், யா ரப்பி அலகா, யா அல்லாஹ் அதை கருவாக மாற்றவா, யா ரப்பி முத்கா, யா அல்லாஹ் அது சதைத்துண்டாக மாற்றவா என்று அனுமதி கேட்பார். அது அந்தந்த அமைப்பில் மாற்றப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். அந்த மலக்கை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, ஷக்கியுன் சஈதுன், நல்ல வாழ்வா, நல்ல மனிதனுடைய வாழ்வா, தீய மனிதனுடைய வாழ்வா, ஃபமர் ரிஸ்கு வல் அஜல், யா அல்லாஹ் இந்த கருவுடைய ரிஸ்க் எவ்வளவு, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு. எழுதப்படும். அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுத கூறுவான். ரிஸ்க் முடிவெடுக்கப்பட்டது, ரிஸ்க் முகத்தர். இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவுதான் சாப்பிடுவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு காற்றைத்தான் சுவாசிப்பான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு நீரைத்தான் அருந்துவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு செல்வத்தை தான் சம்பாதிப்பான். அல்லாஹு அக்பர். இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள். இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில். அல்லாஹு அக்பர். ஆனால்
அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், அதனால் அறையிலாமே அமரச் சொல்லவில்லை. தீன் முயற்சி செய்ய சொல்கிறது. உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ஆனால் அதுவும் அல்லாஹ்வுடைய கதரில் முடிவு செய்யப்பட்டது.